astrobet.com நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய தலைப்பு நாம என்ன செய்யலாம், அதாவது செய்ய வேண்டியது என்ன. அதையும் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை மூலமாக நாம் பார்த்து விடலாம். அஸ்தினாபுரத்திலிருந்து ஒரு 100 பேர் அங்கிருந்து துரியோதனன் முதலானவர்களுக்கு ஒரு எண்ணம் தோணித்து பஞ்சபாண்டவர்களை வனவாசத்துக்கு காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. காட்டில் அவர்கள் அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் போய், ஐய், நான் யார் தெரியுமா, எப்படி இருக்கான் பாரு, அம்மா ஜாகிரத அப்படின்னு அவர்களிடம் தங்கள் பிரதாபங்களை சொல்லி அவர்களுக்கு பயத்தை ஊட்ட வேண்டும், கொஞ்ச நஞ்சு இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும்னு இந்த துரியோதனன் முதலானவர்கள். சகுனியனுடைய தூண்டுதல், இந்த சகுனியைப் போல இன்று பல பேர் நம்மை கெட்ட காரியங்களுக்கு தூண்டுவார்கள், நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. உடனே நேர சகுனியனுடைய தூண்டுதல்னால திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட போய், அது என்னெல்லாம் ஒரு ஏற்பாடுகள் பாருங்கோ, இந்த காட்டில் நம்ம பசுமாடுகள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அடையாளம் போடணும், கணக்கு எடுக்கணும், அதுக்காக நாங்கள் போயிட்டு வரோம். என்ன ஏற்பாடு, என்ன ஏற்பாடு! திருதராஷ்டிரனும் வேற வழி இல்லாம இவர்களை அனுப்பிச்சார். எல்லா மனைவி மக்களோட ஆடை ஆபரணங்கள் கூட எல்லா வசதிகளோடையும் அங்க, ஏன்னா அடுத்தவனை வைத்திரத்தில் கொட்டிக்கிறதுக்கு போறது தானே, எல்லாத்தோடையும் அங்க போய் நின்று அவர்களுக்கு நன்னா பயத்தை உண்டாக்கணும், வைத்திரத்தில் கொட்டிக்கணும். இவர்கள் போகிறார்கள். இதே நேரத்துல தேவேந்திரன் பார்த்தான், ஆஹா, இந்த நல்லவர்களுக்கு கெடுதல் பண்ண இப்படியா அப்படின்னு சித்திரசேனன்னு கந்தர்வனை கூப்பிட்டியப்பா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கான், நீ போய் அதை தடுத்து நிறுத்தி என்ன உண்டோ பார்த்துக்கோ. சரின்னு சித்திரசேனன் இங்கே இங்கே வந்து இங்கே ஒரு குளத்தில் நீராடி கொண்டிருக்கின்றான் அந்த கந்தர்வன். அதன் பக்கத்தில் தான் துரியோதனனுடைய கும்பல் அது வந்தது. பாடி வீடு அமைச்சு, ஓ, எளிமையா தமிழில் சொல்லணுமா, தமிழையும் சொல்லிடலாம், டென்ட்டு போட்டு தங்கியிருக்கா காட்டுக்குள்ளாங்க. இந்த நேரத்துல எல்லாம் இருந்தபோது அங்கிருந்து ஒரு ஆள் வந்து, யாரு, துரியோதனனுடைய பணியாளர், குளத்துல நீராடி இருந்த நம்ம சித்திரசேனன் கந்தர்வன் கிட்ட வந்து, டாய், எங்க துரியோதன மகாராஜா நீராட வேண்டும், மரியாதையா நீ ஆள் எல்லாம் கூட்டின்னு மேல ஏறு, உங்க துரியோதன மகாராஜாவிய வர சொல்லு போடான்ட்டார். கந்தர்வன்ட்ட நடக்குமா? துரியோதனன் உடனே தம்பி துச்சாசனன், அப்புறம் சகுனி, அந்தண்ட கர்ணன் எல்லாரும் வருகிறார்கள். போர் மூழ்கிறது. கந்தர்வன் கிட்ட நடக்குமா? இவ்வளவு பேர்களையும் அடிச்சு கட்டி இழுத்துன்னு போயிட்டான். இதுல நம் முன்னோர்கள் கதறுகிறார்கள், எங்களை பகலவன் காணா பத்தினியர் கதறினார்கள்னு. தேர்தட்டு பின்னால இந்த பானுமதி முதலான அவர்களை எல்லாம் போட்டு கொண்டு போகின்றானாம். சூரிய பகவான் கூட இதுவரைக்கும் துரியோதனனுடைய மனைவியை பார்த்ததில்லை, வெளியில வந்தா தானே. அப்படி இருந்தவர்களுக்கு இந்த நிலை காரணம் கடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறது. கதறினான் துரியோதனன், துரியோதனன் முதலானவர்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தர்மர் காதுல விழுந்தது. உடனே பீமனை கூப்பிட்டு, தம்பி, நீ அர்ஜுனனுமா போய் அவர்களை காப்பாத்துறான், எங்களால முடியாது அண்ணா, கோச்சுக்காதீங்க, நாங்க மாட்டோம், நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே வந்த பயாவன். நகுல சகாதேவர்கள்ட்ட சொன்ன அவர்களும் முடியாது என்றார்கள். காரணம், அவ்வளவு துரியோதனன் தப்பு பண்ணியிருக்கான். அடுத்த வினாடி தர்மர் சொன்னார், அசடுகளா, வெளியிலேருந்து யுத்த காலத்துக்கு நம்ம கூட சண்டை போட வந்தா, நாம 5 பேர், அவர்கள் 100 பேர் இல்லடா, 105 சேர்ந்தா 105 பேர் தெரியறதா. ஆகவே வந்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் பகைவனை இப்பொழுது நாம் ஒன்னா இருந்து சமாளிக்கணுமே தவிர, நமக்குள்ள நீ 100 நான் 5 இந்த பேதாபேதமே கூடாது. தர்மபுத்திர மகாராஜா இவ்வளவு சொன்னவர். பிற்பாடு இதே சகோதரர்கள் கட்டுப்பட்டு போர்க்களத்துக்கு போக அந்த துரியோதனன் முதலானவர்களுக்கும் இவர்கள் விடுதலை அளித்தார்கள். இதை சொல்ல காரணம், இந்த நோய் எப்படி வந்தது, என்ன சமாச்சாரம், அதெல்லாம் விட்டுடுங்க அம்மா, தயவு செய்து விட்டு விடுங்கள். அவங்க பிறப்பினாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க இது தாட்டொழியோ இந்த தாட்டொழியோ, இது நமக்கு இதை வச்சு இதெண்டா வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வேண்டாம். கண்ணதாசன் சொல்வாரு, நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் அப்படிம்பாரு. நமக்கு எதுக்கு அந்த மடையன்கிற பட்டம்? நடக்க போவது என்ன, பாரத தேசத்துல மட்டும்தான்
எல்லா மதத்துக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த மாபெரும் நோய் ஒன்று எல்லோரையும் ஆட்டி படைப்பதற்காக நுழைந்திருக்கிறது. அதுலேயும் மகான்களும் ஞானிகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமி இல்லையா, நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக அவள்லாம் கொஞ்சம் அனுமதி கொடுத்த மாதிரி இருக்கு. நமக்குள் இருக்கக்கூடிய வேதாபேதங்களை மறந்து, கோப தாபங்களை மறந்து, சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போல யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடெட் வி ஃபால். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மை, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. பழங்கால சினிமா பாட்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் என்று பாரதியாரும் பாடினார் அல்லவா. அதுபோல நாம் அனைவரும் எல்லா பேதாபேதங்களையும் கோப தாபங்களையும் மறந்து ஒற்றுமையாக இந்த நோயை எதிர்ப்போம். நிச்சயமாக மட்டுமல்ல, சத்தியமாக நாம் வெல்வோம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்கட்டும்.